ஹலோ கைஸ், காட்டு விலங்குகளோட உலகம் மிக ஆபத்தானது. விலங்குகளோட ஃபுட் செயின்ல டாப்ல இருந்தா மட்டும்தான் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்க முடியும். இல்லைனா எப்போ எந்த விலங்கு வந்து நம்மள தாக்குதோங்கிற பயத்தோடயே இருக்கணும். காட்டு விலங்குகள் எல்லாத்துக்குமே மற்ற விலங்குகள் கிட்ட இருந்து தன்னை பாதுகாக்க தெரியும். அதுல சிலது ஓடி ஒளியும், இன்னும் சிலது எதிர்த்து சண்டை போடும், இன்னும் சில விலங்குகள் யூனிக் டிஃபென்ஸ் மெக்கானிசமை யூஸ் பண்ணுங்க. ஆனா ஒரு உயிரினம் மட்டும் ரொம்பவே தனித்துவமான ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமா வச்சிருக்கு, அதுதான் மின்சார விலங்கு மீன், அதாவது எலக்ட்ரிக் ஈல். இதோட உடம்புல இருந்து இது அதிகபட்சமா 860 வோல்ட்ஸ் கரண்ட்டை வெளியாக்குமாம். அமேசான் காட்டோட கொடூர முதலைகளுக்கு சமமாக அழைக்கப்படும் இன்னொரு முதலை ரகம் தான் இந்த கைமேன். இது இந்த எலக்ட்ரிக் ஈல கடிச்சா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? முதலைக்கு தன் வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு ஷாக் அடிச்சிருக்குமா, இல்ல இந்த முதலை ஈலுக்கு ஃபியூஸ் பிடிங்கிருக்குமா? என்னாச்சுன்னு இன்னைக்கு வீடியோல விரிவா பார்ப்போம். வாங்க. இந்த வீடியோ எலக்ட்ரிக் ஈல பத்தி இதுவரை நீங்க கேள்விப்படாத விவரங்களை சொல்ல போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இமிடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு முறையாவது பேட்டரிய நாக்குல வச்சு பார்த்திருப்போம். அப்படி வைக்கும் போது அதோட அனுபவத்தை சொல்லவே முடியாது. ஒரு மாதிரியான உணர்வா அது இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த பேட்டரி வெறும் 9 வோல்ட்ஸ் தான். இதுவே இந்த பேட்டரி 860 வோல்ட்ஸ் ஆக இருந்தா அந்த உணர்வை யோசிச்சு கூட பார்க்க முடியல இல்ல? அப்போ இந்த எலக்ட்ரிக்கல கிடைச்ச முதலைக்கு 860 வோல்ட்ஸ் மின்சாரம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதுவே இந்த 860 வோல்ட்ஸ நம்ம தொட்டா என்ன ஆகும்? அண்ட் ஆரம்பத்துல சொன்ன எலக்ட்ரிக்கல கிடைச்ச முதலைக்கு என்னாச்சு, தொடர்ந்து வீடியோவை பாருங்க. எலக்ட்ரோபோரஸ் எலக்ட்ரீஷியஸ், அதாவது எலக்ட்ரிக் ஈலோட அறிவியல் பேர். இது ஒரு ஆர்வக்கோளாறு மீன். இதை ஏன் ஆர்வக்கோளாறுன்னு சொல்றேன்னா போக போக உங்களுக்கே புரியும். ஈலுங்கிற பேர் இதுக்கு இருந்தாலும், பாக்குறதுக்கு ஈல் மாதிரியே இருந்தாலும் இது உண்மையான ஈல் கிடையாது. இது ஜிம்னோட்டிஃபோர்ம்ஸ்ங்கிற நைஃப் ஃபிஷ் இனத்தை சேர்ந்தது. அதாவது இதோட கொள்ளு தாத்தன் பூட்டம் எல்லாம் கெளுத்தி மற்றும் கெண்டை மீன்னு சொல்லப்படுது. அதனால இது பாரம்பரிய ஈல் கிடையாது. 2019 வரைக்கும் எலக்ட்ரிக் ஈல்ல இந்த ஒரு வகை மட்டும்தான் இருக்குன்னு நினைத்த விஞ்ஞானி புதுசா ரெண்டு எலக்ட்ரிக் ஈல் வகையை கண்டுபிடிச்சாங்க. எலக்ட்ரோபோரஸ் வேரி, அதிகபட்சமா 572 வோல்ட்ஸும், எலக்ட்ரோபோரஸ் வோல்டாய், அதிகபட்சமா 860 வோல்ட்ஸும். இது ரெண்டுமே 8 அடி நீளமும் 20 கிலோ எடை வரைக்கும் இருந்திருக்கு. சவுத் அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதியில் இருக்கும் அமேசான் மற்றும் ஒரினோக்கோ நதியில இந்த எலக்ட்ரிக் ஈல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. எலக்ட்ரிக் ஈல்ஸ் எல்லா வகையான மீன்களையும் சாப்பிடும். இதுக்கு மெதுவா நீந்திர மீன்கள் தான் ரொம்பவே பிடிக்குமாம். ஏன்னா தன்னோட உடம்புல இருந்து வரும் மின்சாரத்தால மீன்களை தாக்கி உணவா உண்ணுமாம். அண்ட் இது எளிதான முறைங்கிறதுனால இந்த டெக்னிக்கை வச்சு மீன்கள் மட்டும் இல்ல, சில நேரத்துல எறா, சிறு தவளைகள், சிறு வகை பாலூட்டிகள்னு எல்லாத்தையும் உண்ணுமாம். பல நூற்றாண்டுகளாக வெனின்சுலா காட்டு பகுதியில வாழும் ஒரு பழங்குடியினர் இந்த எலக்ட்ரிக் ஈல வேட்டையாடுறாங்க. அண்ட் இந்த ஈல அரிமினானும் கூப்பிடுறாங்க. இது வரைக்கும் மீன்களை வலை வீசி பிடிச்சு பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த பழங்குடியினர் குதிரைகளை வச்சு மீன் பிடிக்கிறாங்க. அதாவது எலக்ட்ரிக் ஈல் அதிகமா இருக்கிற நீர் பகுதியில குதிரைகளை விட்டு மிதிக்க வைக்கிறாங்க. மண்ணுக்கு அடியில இருக்கிற ஈல்கள் எல்லாம் வெளியே வந்து மின்சாரத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த ஈல்கள் எல்லாம் டயர்டாகி மின்சாரம் குறைவா இருக்கிற நேரம் இதுகளை பிடிக்கிறாங்க. இந்த மீன் பிடித்தல் டெக்னிக்க அலெக்சாண்டர் ஓன் ஹம்போல்ட் அவருடைய பயணம் அப்போ பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டார். 18 நூற்றாண்டுல இந்த எலக்ட்ரிக் ஈல பிடிச்சு அதோட மின்சார சக்திய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆசைப்பட்டார். வெனின்சுலா நாட்டுல இருக்கும் லானோஸ்ங்கிற காட்டு பகுதியில இந்த மின்சார ஈல தொட்டு பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். ஆமாங்க, எந்த ஒரு வோல்டேஜ் மீட்டரும் யூஸ் பண்ணாம வெறுங்கையில தொட்டு பார்த்து இந்த மீனோட மின்சார சக்தியை டெஸ்ட் பண்ணார். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பல தடவை இந்த ஈல தொட்டு தெரிக்க விட்ட அலெக்சாண்டருக்கு மறுநாள் பயங்கர தசை மற்றும் கை வலி இருந்ததாக சொன்னார். இவருடைய இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல எலக்ட்ரிக் ஈலோட மின்சக்தி மனிதனை தாக்கக்கூடிய அளவுக்கு இருப்பதாக சொல்லப்படுது. எலக்ட்ரிக் ஈல தொட்டா எவ்வளவு பெரிய எலக்ட்ரிக் ஷாக் மனிதர்களுக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சாலும் இந்த மீன் எப்படி தன்னோட உடம்புல இருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுதுன்னு கண்டுபிடிக்க விஞ்ஞானிகளுக்கு 100 வருஷத்துக்கு மேல எடுத்தது. இந்த எலக்ட்ரிக் ஈலோட உடம்புல மொத்தம் 3 உறுப்புகள் இருக்கு. இந்த உறுப்புகளுக்குள்ள லட்சக்கணக்கான மாடிஃபைட் மசில் செல்ஸ், அதாவது எலக்ட்ரோசைட்ஸ் இருக்கு. எப்படி ஒரு பேட்டரிக்குள்ள இருக்குமோ அதே மாதிரி பெர்ஃபெக்டா இதோட உறுப்புக்குள்ள அமைஞ்சிருக்கு. இந்த அடுக்கி வைக்கப்பட்ட மசில் செல்ஸ், அதாவது எலக்ட்ரோசைட்ஸ், சார்ஜ் செய்யப்பட்ட அயன்ஸ்னால இது வழியா போக வைக்குது. இதனால மின்சாரம் உருவாகுது. இந்த மின்சாரம் உற்பத்தி ஆன உடனே தனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா உடனே மின்சாரத்தை வெளியாக்குது. எலக்ட்ரிக் ஈல்ஸ்
அதுகளோட செக்ஸ் ஆர்கன்ஸ்ல உள்ள எலக்ட்ரோசைட்ஸை பயன்படுத்தி தன்னை சுத்தி ஒரு மென்மையான எலக்ட்ரிக் ஃபீல்டை உருவாக்குமாம். தன்னை சுத்தி உள்ள இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சுதான் தன் இனத்தோட தொடர்பு கொள்றதும் ரொம்ப இருட்டா இருக்கிற பகுதியில பார்க்கவும் செய்யுமாம். சில நேரங்கள்ல ரொம்ப அடர்ந்த இடத்துல மறைந்திருக்கிற இறைய வெளிவரவும் வைக்குமாம். அதே மாதிரி தன்னை ஏதாவது ஒரு உயிரினம் வேட்டையாட வந்தா 2-3 மடங்கு வலிமையான எலக்ட்ரிக் கரண்ட்டை வெளியாக்குமாம். அப்படி வெளியாக்கும் போது இந்த கரண்ட் மேக்சிமம் 860 வோல்ட் இருக்கும்னு சொல்லப்படுது. அதாவது ஹை வோல்டேஜ் டேசர் அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஹை வோல்டேஜ் மீன்களோட நர்வஸ் சிஸ்டமை தாக்குறதுனால மீன்கள் மயக்க நிலைமைக்கு போயிருமாம். அப்போ தன்னோட இறைய முழுசா உயிரோட முழுகுமாம். அதுவும் இல்லாம எப்பெல்லாம் அதிக வோல்டேஜ் வெளியாகுதோ அப்பையெல்லாம் நீர்ல அலை உருவாகும்னு சொல்லப்படுது. இதோட தாக்குதல் மிக வேகமாக இருக்குமாம். அதாவது மீனுக்கு தப்பிக்க வாய்ப்பே இல்லை. இதோட தாக்குதல் 0.003 செகண்ட் வேகம்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு வேகம்னு. இது என்ன பிரமாதம்னு நினைச்சீங்கன்னா, இது போராடும் போது இன்னும் வலுவான கரண்ட்டை உருவாக்கி தண்ணீருக்குள்ள மட்டும் இல்ல தண்ணிக்கு வெளியே வந்தும் விடாம தாக்குமாம். அது எப்படி முடியும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஈல் தண்ணீர்ல இருக்கும் போது கரண்ட் தண்ணீர்ல பாஸ் ஆகுது. அதுவே தண்ணீரை விட்டு வெளியே வந்தா அதோட அடிப்பகுதியை தன் எதிரி மேல அழுத்தி எதிரியோட உடம்புல முழு மின்சாரத்தையும் பாஸ் பண்ணி நெகட்டிவ் போல அடையிற வரைக்கும் விடாதான். இந்த நடத்தைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண சயின்டிஸ்ட் ஒரு போலி கைய வச்சாங்க. அப்போ அந்த எலக்ட்ரிக் ஈல் கை மேல ஏறி அதிக மின்சாரத்தை வெளியாக்கி இருக்கு. இந்த தாக்குதலை பார்த்த சயின்டிஸ்ட் அதிர்ந்து போனாங்க. இது வரைக்கும் ஒரு எலக்ட்ரிக் ஈலோட மின்சாரம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு பார்த்தோம். இன்னும் பெரிய விலங்குகள் இந்த எலக்ட்ரிக் ஈல தொட்டு என்னாச்சுன்னு தெரியுமா? நாய்கள் என்னைக்குமே ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு ஜீவன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தைரியமா போய் பாக்குங்க. அப்படி ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் ஒரு எலக்ட்ரிக் ஈல போய் தொட்டு மின்சாரம் தாக்கியதுல எப்படி தெரிச்சு ஓடுதுன்னு பாருங்க. அதே மாதிரி நம்ம வீடியோ ஆரம்பத்துல பார்த்த அமேசான் காட்டு கைமேன் இந்த ஈல கடிச்சா என்ன ஆகும்னு பார்ப்போம். முதலையும் எலக்ட்ரிக் ஈலும் அடிக்கடி சண்டை போடுறது அமேசான்ல பார்க்க முடியும்னு சொல்லப்படுது. சில நேரத்துல எலக்ட்ரிக் ஈலோட மின்சாரம் தாக்கி முதலைகள் இறந்து போயிருக்கு. இன்னும் சில முதலைகள் மின்சாரம் தாக்கி விட்டா போதும்னு தெரிச்சு ஓடி இருக்கு. சில நேரத்துல முதலைகள் ஈல கடிச்சவுடன் மின்சாரம் தாக்கி முதலையினால வாயை திறக்க முடியாம ஈலும் தப்பிக்க முடியாம ரெண்டுமே இறந்து போனதும் இருக்கு. சோ ஒண்ணுக்கு ஒண்ணு குறைச்சது கிடையாது. சரி, இந்த ஈல் தாக்கி மனிதர்கள் இறந்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் எலக்ட்ரிக் ஈல்ஸ பத்தி செய்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்ல பல விஞ்ஞானிகள் மின்சாரத்தை வாங்கி சொல்ல முடியாத அனுபவமா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா யாரும் இறந்து போனது கிடையாது. சவுத் அமெரிக்கால இந்த ஈல் தாக்கி மின்சாரத்தினால மயங்கி தண்ணீர்ல மூழ்கி இறந்ததாக தகவல்கள் இருக்கு. ஆனா யாரும் இந்த மின்சாரத்தால் இறந்தது கிடையாது. சோ எலக்ட்ரிக் ஈல சமாளிக்க முடியும் தான் சொல்லுவேன். ஆனா இதுக்குன்னு எலக்ட்ரிக் ஈல தேடி போய் தொட்டா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இவ்வளவு அபாயம் இருக்கிற எலக்ட்ரிக் ஈல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து தள்ளி போயிருங்க. சில வீரசூர புலிகள் தன் வீரத்தை காட்டுறேன்னு அதை தொட்டீங்கன்னா பிழைக்க வாய்ப்பு இல்ல. எச்சரிக்கையா இருங்க. அமேசான்ல நடந்த சமீபத்திய ஆராய்ச்சி பயணம் அப்போ எலக்ட்ரிக் ஈல்ஸ் பெரிய குரூப்பா வந்து சிறு மீன்களை வேட்டையாடியதாக சொல்லப்படுது. சுமார் 100 ஈல்கள் அந்த சிறு மீன்களை சுத்தி வளைச்சு பயங்கர மின்சாரத்தை வெளியாக்கி இருக்கு. இந்த எலக்ட்ரிக் ஈல்ஸ ஏன் டேசர் ஆஃப் அமேசான் கூப்பிடுறாங்கன்னு இப்ப தெரியுது. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். எலக்ட்ரிக் ஈல்ஸோட நீந்த உங்களுக்கு தைரியம் இருக்கா? அப்படி நீந்தும் போது ஒருவேளை மின்சாரம் தாக்குச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஈல் இருக்கிற இடத்துக்கு எல்லாம் போகணும்னு துளி கூட எனக்கு ஆசை இல்லை. நான் அந்த சைடு தலை வச்சு படுக்க மாட்டேன்னு இப்பயே என்னோட பதில சொல்லிடுறேன். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ணவங்கள பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை கொடுங்க. அன்டில் தென், ஸ்டே சேஃப். சைனிங் ஆஃப். நன்றி.